So coming to the next question, example 4.13, tan alpha 1 by 3, tan beta 1 by 7, prove that tan of, okay, tan of 2 alpha plus beta equal to pi by 4, அப்படின் சொல்லி நம்ம proof பண்ணும். So now we consider tan 2 alpha plus beta. So we know tan of a plus b. So what is tan of a plus b? Tan a plus tan b by tan a plus tan b by 1 minus tan a tan b. இது ஒரு formula. Another formula we know tan 2a. நாம் இப்போ கூட நம்ம எழுதுனோம்லையா, tan 2a equal to 2 tan a by 1 plus or minus, minus 1 minus tan square a. So using this formula we are doing the problem. So அதை பேஸ் பண்ணி எழுதுனோம்னா இங்கே என்ன எழுதணும், tan a, aக்கு பதிலாக என்ன இருக்கு 2 alpha, then plus tan b by tan alpha tan beta, b இல்லை beta, then 1 minus tan 2 alpha tan beta. Same formula we are using, instead of a 2 alpha, instead of b beta. So that is equal to, இப்போ first tan 2 alpha நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இங்கே tan 2a formula வச்சுட்டு இப்போ கன்சிடர் அதை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். tan 2 alpha, பிகாஸ் வி நோ tan beta கொஸ்டினில் கொடுத்துருக்கு. tan 2 alpha not here, so we are finding tan 2 alpha equal to இந்த formula. இந்த formula யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். So 2 tan alpha, ஏன்னு எடுத்துக்கூடாது, 2 tan alpha by 1 minus tan square alpha. So equal to 2 into, இப்போ tan alpha என்ன, இது 1 by 3, then 1 minus tan square alpha என்ன 1 by 9. So equal to, இங்கே equal to 2 by 3, இதை cross multiply என்ன 8 by 3, 3 3 cancel ஆயிரும். So 2 by 8 equal to 1 by 4 இல்லையா. நமக்கு 5 பை 4 அப்படின்னு வரணும்னா 1 வரணும். 1 வந்தால் இங்கே என்ன ஆரம்பிச்சிரு பார்க்கலாம். இங்கே tan 2 ஆல்ஃபான்னு ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா, ஈக்குவல் டு 1 பை 4. இல்லை இல்லை, இதை எடுத்து நம்ம இங்கே என்ன இன்னும் சம் முடியல, எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த 1 பை 4 இங்கே என்ன இருக்குது, tan 2 ஆல்ஃபா. ஸோ நவ் கன்சிடர் இதை 1 மார்க் பண்ணிக்க, தேர் ஃபோர் ஃப்ரம் 1 tan 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan 2 ஆல்ஃபானுடைய ஃபுல் ஆன்சர் தான் 1 பை 4. இதை மிஸ்டேக் பண்ணியிருந்தால் ஓலா ராங் ஆயிரும். ஸோ 1 பை 4 தென் ப்ளஸ் டேன் பீட்டா எவ்வளவு 1 பை 7, தென் 1 மைனஸ் 1 பை 4 இன்ட்டு 1 பை 7. ஸோ எல்சிஎம் 28, கிராஸ் மல்டிப்ளை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 7 ப்ளஸ் 4 பை என்ன வரும் தெரியும் இல்லையா, இங்கே இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 7 இன்ட்டு 7 ஆர் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. தென் கியர் இங்கே 28, இங்கே 28 கிராஸ் மல்டிப்ளைனா மைனஸ் 1 பை 28. இது இது கேன்சல் ஆயிரும். 7 ப்ளஸ் 4 11 பை இங்கே 27. ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும், 5 பை 4 அப்படின்னு வரணும். டுவெண்ட்டி ஃபைவ் பை 28, இங்கே 3 பை 4 வருது, 2 இன்ட்டு 1 பை 3, 1 மைனஸ் 1 பை 9, இந்த இடத்துல 3 பை 4 வருது, இங்கே 2 பை 3யா. ஹியர் த ஆன்சர் இஸ் 3 பை 4. என்ன மிஸ்டேக் பண்ண,
எயிட் பை த்ரீ, த்ரீ த்ரீ கேன்சல் ஆகும். எயிட் பை நைன், இதுதான் டைரக்டாக எழுதுனா இப்படி தான் ராங் ஆயிரும். ஐ ஒன்லி மேட் த மிஸ்டேக். இங்கே என்ன இருக்குது, எல்சிஎம் வந்து நைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நைன் இருக்குது. இப்போ கரெக்டாக வரும். ஸோ டூ பை த்ரீ, எதாவது ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணோம்னா அப்படி தான் எயிட் பை எத்தன். இது இது கேன்சல் ஆனால் திஸ் ஒன், இங்கே ஃபோர். ஸோ த்ரீ பை ஃபோர், அப்போ இந்த இடத்துல த்ரீ பை ஃபோர். ஏன்னா நமக்கு டேன் ஃபைவ் பை ஃபோர்னால் ஒன் வரணும், ஒன் வந்தால் தான் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று. ஸோ இந்த இடத்துல ஃபைவ் பை ஃபோர்னு வரும். ஸோ தட் நீங்கள் டேன் டூ ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், த்ரீ பை ஃபோர் தென் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஒன் பை செவன். ஸோ ஒன் மைனஸ் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை செவன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி எயிட்டு. இது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, இல்லாட்டி இங்கே இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர். ஸோ த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபோர் பை இங்கே எல்சிஎம் டுவெண்ட்டி எயிட். அப்போ இங்கே டுவெண்ட்டி எயிட் மைனஸ் த்ரீ, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி எயிட். தென் இங்கேயும் டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி எயிட், இது அப்படியே கேன்சல் ஆனால் இங்கே என்ன வரும் ஒன்று. அப்போ வித் இப்போ என்ன ஆரம்பித்தேன், டேன் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன்று. ஸோ டேன் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா ஆன்சர் ஒன் வந்ததுன்னா என்ன அர்த்தம், ஸோ வித் இம்ப்ளைஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர், ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி. ஏன்னா டேன் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் வாட், டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஒன், டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஒன். ஃபார்ட்டி ஃபைவ் தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ரேடியன் மெஷரில் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ப்ரூஃப்.